ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிக்கா ஹாபி. இன்றைக்கி இஎம்ஆல் போயிருந்தோம். அங்கே கிராஷ் அப்படிங்கிற ஒரு பிளே ஏரியா போயிருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஃபன்சிட்டி போகலாம் அப்படின்னு தான் தேர்ட் ஃப்ளோர் போனோம். பட் தேர்ட் ஃப்ளோர் போனோன்னுமே ரைட்டில் இது இருந்துச்சு, சரி இங்கே விஆர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. சரி அதனால் இதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அண்டு இதுதான் அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். இதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது உள்ள ஸ்னோ ஏரியாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு தனி சார்ஜஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ப்ளே ஏரியா போகிறீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் கைடு இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளே ஏரியாவோட ஃபுல் ஓவரால் வியூ வந்து காமிச்சிடறேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த பில்லிங் செக்ஷன் இருக்குது. அண்ட் உள்ளே போனோன்னே இது தான் அந்த ப்ளே ஏரியா. உள்ளே இருக்க கேம்ஸ் எல்லாமே வந்து இது தான். ஸோ குட்டி குட்டி ஸ்மால் ஸ்மால் கேம்ஸ் தான் நிறைய இருக்குது உள்ளே. அண்டு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த இது பிக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் வந்து ஒரு 6 கேம்ஸ் கிட்டே இருந்தது. ஸோ பாலு, டிக்கெட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கேம்ஸ் இருந்தது. அண்டு ஸ்னோ போலிங் இருந்துச்சு, பேஸ்கெட் பால் இருந்துச்சு உள்ளே. அண்டு நிறைய இந்த குட்டீஸுங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் நிறைய இருந்துச்சு உள்ளே. ஸோ ஃபன்சிட்டி அளவுக்கு பெருசாக அப்படின்னா கிடையாது. பட் இதில் வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறைய கேம்ஸ் வந்து இந்த டிக்கெட் வின் பண்ணுற மாதிரி, ப்ரைஸ் வின் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் தான் வந்து நிறைய இருந்துச்சு இதுக்குள்ளே. ஸோ உள்ளே போனால் கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும். ஸோ விஆர் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் விஆர் கேம்ஸ் அண்ட் சம் அதர் கேம்ஸ், அதாவது ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி விஆர் கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஷூட்டிங் கேம். ஸோ இதுவுமே வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ பெரியவங்களும் என்கேஜ் பண்ணுற மாதிரியான கேம்ஸ் வந்து உள்ளே இருந்துச்சு. அண்டு குழந்தைங்க உண்மையிலேயே வந்து செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு பப்பு வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருந்தான். ஸோ நாங்கள் என்ன நியூ இப்போ நீங்கள் புதுசாக போகிறீங்க அப்படின்னா நியூவாக வந்து ஒரு கார்டு வாங்க வேண்டியிருக்கோம். ஸோ அந்த கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் வந்து 1500 ருபீஸ்க்கு வந்து நியூ கார்டு வாங்கி ரீசார்ஜ் பண்ணோம். ஸோ கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அதில் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து அதில் கிரெடிட் ஆகிடும். நாங்கள் வந்து 1500 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணோம். ஸோ 2000 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கார்டில் வந்து ரீசார்ஜ் ஆச்சு. அண்ட் ஒரு ஒரு கேம்லையுமே வந்து கீழே வந்து நீங்கள் டேப் பண்ணும் போது வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த கார்டிலேருந்து டிடெக்ட் ஆகிடும். ஸோ இந்த கேம் வந்து பப்பு ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாண்ட கேம் இது. ஸோ மேலேருந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொட்டும். ஸோ அந்த பால் எல்லாத்தையுமே உள்ளே நம்ம எடுத்து எடுத்து போட போட உள்ளே வந்து அந்த ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஹோலில் எடுத்து எடுத்து குழந்தைங்க போட போட அந்த ஸ்கோர் கார்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டிக்கெட்ஸை வச்சு ஃபைனலாக வந்து நாம் ரீடம் பண்ணி சில கிஃப்ட்ஸ் வந்து நமக்கு அவங்க கொடுப்பாங்க. அண்டு இதுதான் அந்த டிக்கெட்ஸ். ஸோ இந்த டிக்கெட்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கேஷ் வந்து நம்ம ரீடம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேஷை வச்சு நம்ம கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். பப்பு வந்து இந்த கேமை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து விளையாண்டான் இந்த கேமை. எனக்கு ஏன்னா அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது போல். ஸோ நிறைய வாட்டி இந்த கேம் விளையாடிட்டே இருந்தான். ஆல்மோஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் விளையாடிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து உங்களுக்கு அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே ஸ்க்ரால் ஆகி வெளியே வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அதை எப்படி ரீடம் பண்ணுறது அப்படிங்கிறதையும். ஸோ கேம் ஸ்டார்டிங்கில் வந்து கார்டு வச்சு டேப் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த கார்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு டேப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்படி தான் எல்லா கேம்ஸுமே வந்து அங்கே ஒர்க் ஆகும். அங்கே இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத கைட் பண்ணுறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. எப்படி டேப் பண்ணணும், எப்படி ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கைட் பண்ணுவாங்க. அது என்ன கேம் அப்படின்னு தெரியாமல் தேவையில்லாமல் போய் டேப் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அது என்ன கேம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா விளையாட வைங்க. ஒரு சில கேம்ஸ் வந்து குழந்தைங்க வந்து உட்காருவாங்க பட் அவங்களுக்கு விளையாட தெரியாது. ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அந்த அண்ட் இந்த கேம் பாருங்கள், ஜஸ்ட்டு ஹேமர் வச்சு பீட் பண்ணணும். இதுதான் குழந்தைங்களுக்கு தேவை. ஸோ ஜஸ்ட்டு நான் அவங்ககிட்ட டேப் பண்ணாமலே வந்து ஹேமர் எடுத்து கையில் கொடுத்துட்டேன், நீ வச்சு அடிடா பாயிண்ட்ஸ் வருது பாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்று சும்மா கிளாப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவனை நமக்கு தான் பாயிண்ட்ஸ் வருது, நான் லைட் ஏரியாவை பார்த்துட்டு அவன் பட்டு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து அடிச்சடிச்சு விளையாடிட்டு இருந்தான். ஸோ இந்த கேம்லாம் வந்து ஒரு 80 ருபீஸ் வந்து டேப் பண்ணுறது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கேம்லாம் விளையாடலாம். இல்லை அப்படின்னா ஸோ இந்த கேம்லலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா கேம்ஸுமே வந்து தேவை இருந்தால் மட்டும் விளையாடுங்க. ஒரல்ஸ் அந்த கார்டில் உங்களுக்கு அந்த கேஷ் அப்படி தான் இருக்கும். அண்டு ஸ்னோ வேர்ல்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், ஸோ அந்த ஸ்னோ வேர்ல்டு வந்து இது தான். ஸோ ரொம்ப ஒரு ரூம் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க, உள்ளே நல்லா சில்லுன்னு ஸ்னோ எல்லாமே இருந்துச்சு. போனவங்க சொன்னாங்க பட் நாங்கள் அதுக்குள்ளே போகலை.
நெக்ஸ்ட் வந்து விஆர் கேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அங்கே பக்கத்தே தான் விஆர் இருந்தது. ஸோ ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி வந்து நிறைய கேம்ஸ் ஒரு டூ கேம்ஸ் வந்து உள்ளே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு போகிறதுக்குமே டிக்கெட் வந்து தனி தான். ஸோ இந்த கார்டிலேருந்து நீங்கள் 250 ருபீஸ் வந்து ஈச் ஒன்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கார்டிலேருந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அகெயின் பில் கவுண்டர் போயிட்டு இந்த மாதிரி விஆர் கேம் விளையாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ இந்த இதில் தான் வந்து விஆர் செட்டப் இருக்குது. ஸோ போட்டுட்டு நல்ல உங்களுக்கு ஷேக்கியாக அந்த ரோலர் கோஸ்டர் வந்து நிஜமாக ரோலர் கோஸ்டரில் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நான் கழட்டிட்டு பப்பு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ சவுண்டாக கத்திக்கிட்டு விளையாடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அதை பார்க்கறதுக்காகவே என்ன தான் என் பையன் என்ஜாய் பண்ணான்னு சொல்லிட்டு கழட்டிட்டு நான் அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு அவனை என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் கிட்ஸுக்குமே வந்து 250 ருபீஸ் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எத்தனை மாட்டுறீங்களோ அத்தனையுமே வந்து தனித்தனி சார்ஜஸ் தான் அதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டி பாப்பா விளையாடுற மாதிரியான கேம்ஸ் எல்லாமும் இருந்து ஜஸ்ட் உட்காந்து அப்படியே மேலே கீழே போகிற மாதிரியான கேம்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்து. ஸோ அதுலேயுமே வந்து ஸ்க்ரீன்ஸ் வச்சு ரைம்ஸ் ப்ளே பண்ண விட்டுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வந்து அவன் அமைதியாக உட்காந்துட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி இந்த கேம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து குட்டீஸ் விளையாடுற மாதிரி இந்த மாதிரி ஷூட்டிங் கேம், பால் ஷூட்டிங் கேம், இது வந்து வாட்டர் ஷூட்டிங் கேம், நெக்ஸ்ட் பால் ஷூட்டிங் கேம், கார் கேம், பைக் கேம், இந்த மாதிரி கேம்ஸும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் விளையாடிட்டுமே வந்து நாங்கள் வந்து கார்டில் வந்து நீங்கள் ஒன்ஸ் டேப் பண்ணும்போது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோக்கு டேப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த ரிசப்ஷன் கிட்டே போய் கேட்டாலும் உங்கள் டேப்பில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளையாடிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இது என்ன அப்படின்னா, நாம் கலெக்ட் பண்ண டிக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீடீம் பண்ணுற மிஷின் இது தான். ஸோ இதுக்குள்ளே வந்து டிக்கெட்ஸை விட்டோன்னா அது சரசரன்னு எல்லாத்தையுமே எடுத்து கவுண்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது அண்ட் அதுக்கேற்ற கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்கேற்ற கேஷ் அமௌண்ட் வந்து நமக்கு பில்லாக வருது. ஸோ பப்பு வந்து இதில் விடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஏன்னா அது உள்ளே போயிட்டு அது கலெக்ட் ஆகி கீழே விடுறதை பார்க்குறதுல அவருக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ண எல்லா டிக்கெட்ஸுமே நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து கலெக்ட் ஆகிட்டு நமக்கு வந்து கேஷ் பில் வருது. ஸோ அந்த பில்லை வச்சு நாம் வந்து கிளெய்ம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக எங்களுக்கு வந்து ஒரு 250 ருபீஸ் வந்து கிளைம் ஆச்சு. ஸோ அந்த 250 ருபீஸ்க்கு ஜஸ்ட் ஷூக்கு வந்து ஒரு பென்சில் பாக்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வின் பண்ண ப்ரைஸ் அங்கே. அண்ட் பேலன்ஸுமே வந்து எங்களோட அந்த கார்டு அக்கௌண்ட்டில் 800 ருபீஸ் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கார்டை வச்சு நெக்ஸ்ட் டைம் இஏ வரும்போது இந்த இடத்துல விளையாடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம இதில் விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த 800 ருபீஸை காலி பண்ணுறதுக்காகவே அகெயின் நாங்கள் இந்த இடத்துக்கு போவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி கிட்ஸ் ப்ளே ஏரியா வந்து வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ ஸ்மால் பட்ஜெட் ப்ளே ஏரியாவிலேருந்து ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.